புண்ணியவான் யார் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப அறிவு இருக்கு, அந்த செல்வத்தோடு சேர்ந்து சிந்திக்கும் திறமை இருக்கு. அப்போ மணிக்கு மனப்பான்மை எப்போது வரும்? அந்த சிறப்பறிவு. செல்வம் சேர சேர தன்னடக்க வறுமையானால் அவன் புண்ணியவான். செல்வம் சேர சேர யானென்ற அறிவு அகந்தை கொண்டால் பாகியாகிவிடுவான். அதனால் தான் புகழும் புகழும் பொருளும் புகழ் வாய்ந்தவர்கள் சிலர் வெகு விரைவிலை கட்டி விடுவார்கள். உடாது பாவம் செய்து விடுவான். பக்கத்து விட்டு கற்று விட்டு ஏழை ஏழையாக பொறாமையில் எதோ பேசியிருப்பான். ஆள் வைத்து அவனை அடித்து கொண்டு விடுவான். எல்லாத்தையும் ஏதோ ஒரு தீமை செய்து விடுவான். அதுக்கு அவனுக்கு கடவுள் பொருள் கொடுத்தான். பொருள் கொடுத்தது அது மாதிரி உள்ளவன் அந்த எதையும் பேசாம போடா போனால் போயிட்டு போகிறான்னு போக தானே அவனுக்கு பொருள் கொடுத்தான். ஏதாவது ஏழை எளியவன் அதை பொறாமை கனமாக பேசாமல் போச்சுட்டு போகிறான். அதான் போய் போடியே நம்மளை பொண்ணு பாதிக்காது. அப்புறம் என்ன செய்வான்? அது ரொம்ப மோசம், அது அந்த வீட்டு பொண்ணு மோசம் ஐயா அப்படின்னு சொல்லிடுவான். அந்த செய்தி அவனுக்கு போகும். நம்ம பொண்ணாக பார்த்து அப்படி சொன்னாவே, ஓஹோ பிடுறான் பிடறான்ட்டுருவான். பிடிச்சானா தூள் தூள் பண்ணி போடுவான். வாழ்க்கை என்ன சொன்ன நட்டமா? புகழ் வாய்ந்த நம்ம பொண்ணை பார்த்து கலந்து பேசிட்டேன் நட்டமான்னு பேசிட்டு போகிறான். அதனால் என்ன பாதிப்போன்னு பார்ப்பான். பாதிக்காதன்னு தூக்கி எஞ்சிடும். பாதித்தால் மட்டும் சிந்திப்பான். பாதித்தால் வீட்டை மாற்றிக்கொள்வான், இவன் மாற்றிக்கொள்வான். சரி இது மாதிரி ஒரு புறாம கூட்டத்தில் அகப்பட்டுட்டோம் அப்படி இதுவும் அதுவும் அது வெல்லலாம். அப்படி பொறாமைப்பட்டு நம்ம பெண்ணையோ அல்லது குடும்பத்தையோ கலந்து பேசிட்டா கூட அதையும் வெல்லலாம். யார் தயவு இருந்தால், அருள்பலை இருந்தால், அருள்பலை இருந்தால் அதையும் வெல்லலாம். அதுக்காக அவர் ஒரு குடும்ப அவர் பழிவாங்க உணர்ச்சி இருக்கக்கூடாது. பழிவாங்குவதால் என்ன ஏற்படுதுன்னா எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் இழந்து விடுவான். கனப்பொழுதியில் போயிடுவோம். எல்லாவற்றையும் இந்த கனப்பொழுதியில் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அந்த எல்லாவற்றையும் இழக்காமல் இருப்பதுக்கு என்ன வேணும்னு சொன்னால் அதுக்கு தான் அருள்பலை வேண்டும். ஞானிகள் ஆசி இருந்தால் மணிக்கு மனப்பான்மை உண்டாகும். ஞானிகள் ஆசி இருந்தால் செல்வம் பிறகும் தன்னடக்கம் வரும். புண்ணியம் செய்ய செய்ய செல்வம் பிறகு தான் செய்யும். பூஜை செய்ய செய்ய சிறப்பறிவு உண்டாகும். அப்போ புண்ணிய பலமும் புண்ணிய செல்வமும் சிறப்பறிவும் இருக்குமேயானால் அவன் கடவுள் தன்மை அடைவான். அதுக்கு என்ன வேண்டும்? ஜீவகாரண்ய ஒழுக்கம் வேண்டும். ஜீவதை வேண்டும். ஜீவதை உள்ள மக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். செல்வம் பெருக பெருக யானென்ற குருவம் இல்லாத தன்னடக்கத்தோடு இருக்கிறான் என்றால் புண்ணியவான்தான். அது இப்போ யார் தயவு இருக்க வேண்டும்? ஞானிகளை பூஜை செய்கிற மக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஞானிகளை பூஜை செய்ய தான் தன்னடக்கம் வரும். செல்வம் பெருக பெருக அடக்கமாக இருப்பான். பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு நாவல்லவன். பெருக்கத்து வேண்டும் பணிதல், செல்வம் பெருக பெருக பணிவு இருக்க வேண்டும். சிலருக்கு செல்வம் பெருக பெருக யானை என்ற குருவத்தோடு இருப்பாள். தடன் வந்து இருப்பான். ஏடா ரொம்ப திமிரு பிடிச்சி அடையறான்னு சொல்லுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.